முகில் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360 வெளிநாட்டு செய்திகள். இங்கிலாந்தைச் சேர்ந்த 37 வயதை நிரம்பிய லிபி என்ற பெண்மணிக்கு கடந்த 2014 ஆண்டு ஜூன் மாதம் துர்காம் பல்கலைக்கழக மருத்துவமனையில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன. இரண்டு குழந்தைகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தன. ஆனால் பிறந்த இரட்டையரில் ஒரு குழந்தை கருப்பு நிறத்திலும் மற்றொரு குழந்தை வெள்ள நிறத்திலும் இருந்தன. தோல் மட்டுமின்றி கண்களின் நிறமும் இருவருக்கும் மாறுபட்டு காணப்பட்டது. இதனால் மருத்துவர்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர். இந்த இரட்டை குழந்தைகள் ஒரே கருமூட்டையில் பிறந்துள்ளன. இந்த இரட்டை குழந்தைகளின் தாய் மற்றும் தந்தை ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் போது ஒரு கருமூட்டையில் உருவான குழந்தைகள் வெவ்வேறு நிறத்தில் பிறந்திருப்பது அறிவியலில் நடந்த அதிசயமாக கருதப்பட்டது. நச்சுக்கொடியை ஆய்வு செய்ததில் இந்த இரட்டை குழந்தைகள் ஒரு விந்தணுவில் பிறந்தவை அல்ல என்றும் 100% அடையாளம் காணக்கூடிய இரட்டையர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கருமுட்டை வளர்ச்சியின் போது ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக உடல் மற்றும் கண்களில் நிறம் மாறுபட்டதாக கருதப்படுகிறது. இவர்கள் இங்கிலாந்தின் முதல் கருப்பு மற்றும் வெள்ளை இரட்டையர்கள் என்ற பெருமையை பெற்றுள்ளனர். தற்போது இவர்களுக்கு 1 வயது ஆகிறது. இந்த குழந்தைகளுக்கு அமேலியா, ஜாஸ்மின் என பெயரிடப்பட்டுள்ளது.